ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அழகு கிராமத்து சமையல். இன்றைக்கி வீடியோவில் நான் ஹேர் கட் பண்ண பிறகு இந்த ஹேர் பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 9வது ஹேர் பேக்கு. இப்போ வாங்க, அதுக்கு என்னென்ன பொருட்கள் வந்து சேர்க்கலாம், எதை வச்சு போடலாம் அப்படிங்கிறதே பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா என்னுடைய ஃபேவரட், ரொம்ப பிடிச்ச வெந்தயம். அந்த வெந்தயத்தை வந்து எடுத்து என்னுடைய முடிக்கு வந்து 2 ஸ்பூன் போதும். அதே 2 ஸ்பூன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கருப்பு உளுந்து, இது ரெண்டையும் வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். கண்டிப்பாக இதில் தூசி, மண், மருந்து எப்படி எல்லாமே இருக்கும், கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். நல்லா கழுவியாச்சு. இப்போ நார்மலாக நம்ம தலைக்கு குளிக்கிற தண்ணியை ஊற்றி அப்படியே ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்து ஊற விட்டுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஊறி உப்பி வந்துருச்சு. இது வந்து அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். இது கூட சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே வந்து இப்போ பார்க்கலாம். நம்ம வெந்தயமும் கருப்பு உளுந்தும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய முடிக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ஊட்டச்சத்தை வந்து கொடுக்கும். வேர்லேருந்து நம்மளுடைய முடியை வந்து நல்லா வலுவாக வச்சுக்கும், உறுதியாக. கருவேப்பிள்ளை, பழைய சாதம், பழைய சாதம் வந்து முடி நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 நெல்லிக்காய் வந்து கட் பண்ணி இதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் வந்து நம்மளுடைய முடிக்கு வந்து நல்லா கருமையை கொடுக்கும், அதுவும் வந்து நம்மளுடைய முடியை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்து நல்லா ஒரு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நார்மலான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நல்லா கண்ணாடியான கிளாத்து வச்சு வடிகட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி கிளாத்தில் வடிகட்டும் போது ஈஸியாக வந்து வடிகட்டிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து வடிகட்டியாச்சு. இது வந்து கரெக்டாக இருக்கும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது. நம்மளுடைய முடியினுடைய வேரில் வந்து படுற அளவுக்கு நல்லா சூப்பரான ஒரு பக்குவத்தில் இருக்குது. இப்போ இதை அப்படியே வந்து நான் ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது, நல்லா வலு வலுன்னு இருக்குது. நல்லா இதே போல் இருக்கும், நம்மளுடைய முடி வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பளபளப்பாக இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு அந்த முடி வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே சிலும்பிட்டு ஒரு மாதிரி இருக்கும். தலைக்கு குளித்தாலே ஒரு சிலவங்க தலை சீவரைக்கும் வந்து ரொம்ப சங்கடப்படுவாங்க, அப்படியே முடியெல்லாம் வந்து பறந்துட்டுருக்கும். சப்போஸ் நீங்கள் எங்கேயாச்சும் வெளியில் போகிறீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டு போங்க. யாரோட முடிக்கலாம் இந்த ஹேர் பேக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப சுருட்ட முடியாக இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் பேக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் பின்னாடி வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து நான் ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணுவேன். எனக்கு முடி ஃபஸ்ட்டு நிறையா இருந்தப்போ 2 சைடாக வந்து பிரித்து போட்டு அப்படி தான் வந்து அப்ளை பண்ணுவேன். இப்போ வந்து நான் முடி வந்து கட் பண்ணிட்டேன் இல்லையா, அதனால் இந்த மாதிரிக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதையும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, அதனால் வந்து இதையும் வந்து உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ இதை வந்து ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு 20 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குளிச்சுட்டு வந்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த சைடில் நம்மளுடைய முடிகளுடைய நுனியில் வந்து எப்படி அப்ளை பண்ணுவேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். இந்த மாதிரிக்கு தான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்குவேன். இதை அப்படியே வந்து விட்டுட்டு நான் குளிச்சுட்டு வந்து காட்டுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போவும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா முடி வந்து நீங்கள் எப்படி வந்து துண்டு கட்டி வந்து தலை வந்து உணர்த்துவீங்க டவல் வச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, 2-3 பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக அதையும் வந்து நான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த டவல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பாப்பாவுக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து அந்த பேபி கிட்டெல்லாம் வந்து கொடுப்பாங்க பார்த்திங்களா, அந்த இதில் வந்த டவல் இது. சப்போஸ் இதுக்கு முன்னாடி இது தான் வந்து வாங்கி வச்சுருந்தேன். அந்த துண்டு வந்து பார்த்திங்கனாக்கா வண்டியில் வந்து ட்ராவல் பண்ணும்போது வந்து காணாமல் போயிடுச்சு. இப்போது இந்த டவல் எடுத்து இந்த மாதிரி வந்து தலையை வந்து கீழே குனிஞ்சிக்கோங்க. நான் வந்து எப்போயும் தலை வந்து இந்த மாதிரி தான் வந்து அலசிட்டு வருவேன். இந்த மெத்தடில் தான் வந்து கீழே குனிஞ்சு இப்படியே தான் வந்து தலை அலசுவேன். அதனால் இப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட முடியில் வந்து படவே கூடாது, அந்த டவல் வந்து முடியில் வந்து படக்கூடாது. இந்த சுற்றுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படியே வந்து தூக்கி மேலே போட்டுற வேண்டியதான். நம்மளுடைய முடியை போட்டு அங்கிட்டு இங்கிட்டு முறுக்கிறதா சுற்றுறதா கொண்டை கட்டுற மாதிரிக்கு அந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது. நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஷாம்பு சேக்காக போட்டு நல்லா தேய்ச்சிருப்போம், அப்படி இருக்கிறப்போ முடி வந்து ரொம்ப வீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ அடுத்து இன்னொரு மெத்தடு, ஒரு சிலவங்களுக்கு அப்படி பிடிக்கும் ஒரு சிலவங்களுக்கு இப்படி பிடிக்கும், அதையும் வந்து நான் சொல்லிடுறேன். இப்போது இந்த மாதிரி இப்படி வந்து போட்டுக்கோங்க முன்னாடி. இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா முடியை வந்து முறுக்கக்கூடாது சுத்தக்கூடாது. இப்படியே வந்து அந்த பக்கத்துடையதை இந்த கையில் சுருட்டி அப்படியே வந்து பிடிச்சிக்கோங்க. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க நான் முடிக்கு வந்து எந்த ஒரு அழுத்தமுமே நான் கொடுக்கவே இல்லை. இது அப்படியே வந்து சுற்றி விட்டுறலாம், சும்மா சிக்க வச்சா அப்படியே நின்றுக்கும். நான் எப்பொழுதுமே வந்து சின்ன வயசில் நான் முடி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டு ஸ்கூல் டேஸ்லேருந்து நான் வளர்க்க ஆரம்பித்ததுலேருந்து இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து தலை வந்து உணர்த்துவேன். அந்த
நார்மலாக நம்ம தலைக்கு எண்ணெயெல்லாம் வச்சு வந்து கொண்ட சுத்துவோம் பாருங்கள், அந்த மாதிரிலாம் வந்து நான் தலைக்கு குளித்த உடனே சுத்த மாட்டேன். ஒரு சிலவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இதை அப்படியே வச்சு நல்லா முறுக்கி டைட்டாக அப்படியே துணி புளிகிற மாதிரி வந்து புளிஞ்சு அப்படியே வந்து டைட்டாக வந்து கட்டுவாங்க. அந்த மாதிரிக்கெல்லாம் வந்து நான் பண்ண மாட்டேன், இப்படியே வந்து விட்டுருவேன். அதே போல் டவலும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ரொம்ப கம்மியான காசு தான், ரொம்ப வந்து அதிகமான ரேஞ்செல்லாம் கிடையாது. நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு 150-200 அந்த ரேஞ்சு மட்டும்தான். இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் வந்து தலை உணர்த்துவேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதுக்கு மேலே உங்களுக்கு பார்க்குறதுக்கு விருப்பம் இருந்தால் வந்து பாருங்கள். இப்போ என்ன வீட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் சின்ன பாப்பாவுக்கும் என்னுடைய கணவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் வந்து சண்டை நடந்துகிட்ருக்கு. அப்படியே டவல் வச்சு அந்த ஈரத்தை உணர்ந்த உடனே பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி கிளிப்பு போட்டு அப்படியே விட்டுருவேன். நான் இந்த மாதிரி மெத்தடில் வந்து தலை வந்து உணர்த்துவேன். இது வந்து உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இப்போ அந்த சண்டையை வந்து நீங்கள் பாருங்கள் எங்கள் என்ன நடந்து. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல எனக்கு வந்து பதிவு பண்ணுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.